A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. தயாநிதி மாறன் வங்கி கணக்கில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக ஆக்சிஸ் வங்கி தகவல் தெரிவித்திருக்கிறது, விளக்கம் அளித்திருக்கிறது. பணம் திரும்ப கிடைத்தது தொடர்பாக ஆக்சிஸ் வங்கி விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தயாநிதி மாறன் வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக ஆக்சிஸ் வங்கி நிர்வாகம் தற்பொழுது கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் அவரது மனைவி இவருடைய வங்கிக் கணக்கிலிருந்து 1,00,000 ரூபாய் வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டதாக காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை செய்து வருகிறார்கள். இந்த திருட்டு சம்பவத்தில் யார் ஈடுபட்டது, இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில்தான் ஆக்சிஸ் பேங்க் வங்கி நிர்வாகமானது தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த பணம் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த தொடக்கத்தில் இந்த 1,00,000 ரூபாய் எடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இதனை பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. பொங்குழலி, தங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அவர் புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடக்கூடிய சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் வங்கிக் கணக்கிலும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இது சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு பெரிய சவாலாகவும் அமைந்திருக்கக்கூடியிருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த சமீப காலத்துல மட்டும் 450 கோடி ரூபாய் வரை திருடப்பட்டிருக்கும். அதிக மேல வங்கி திருடப்பட்ட பணத்தை சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதிலே தயாநிதி மாறன் வங்கிக் கணக்கும் ஒன்றாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து அடுத்த கட்டமாக காவல்துறையினர், தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறையினர், அதே போல சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் இணைந்து இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் இந்த செயல் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துவார்கள். குறிப்பாக அந்த ஆக்சிஸ் பேங்க் வங்கி நிர்வாகமானது அதனுடன் தொடர்ந்து அவங்க வந்து கான்டாக்ட்ல அதாவது பேச்சுவார்த்தையில வந்து இருக்கிறாங்க. இந்த பணம் எப்படி வந்து ஏற்பட்டது, இந்த பணம் வந்து எப்படி வந்து திருடப்பட்டது, இது பின்னணி யாருக்கு என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை செய்வாங்க. தற்போது தயாரிப்பு பணம் வந்து திரும்பப்பட்டதாக சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி ஆனந்தன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.